இந்த ரியாஸ் இல்லைன்னா இந்த என்ஆர்எஃப்எம் பிளாக்ஸ் வந்திருக்கே வந்திருக்காது. அவன் ஒருத்தந்தான், டேய் வீடியோ போடுறா போடலாண்டா வாடா, டென்ஸோ ஓட்டிட்டு ரேப்பிடோ ஓட்டணும், நான் வெல்கம் டான்ஸ் ஆடுவேன், அண்ணன் ஸ்டார் பாக்ஸில் ஒர்க் பண்ணார், எங்கே வேலை செஞ்சாலும் யூடியூப்பில் 6 மணிக்கு வீடியோ போட்டுடணும் அந்த ஒரு நம்பிக்கை இருந்துட்டே இருந்தால் தான் 6 மணிக்கு வீடியோ போட்டுட்டே இருந்தோம், கண்டினியூஸாக போட்டோம், இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்றே ஒன்று தான், நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணனா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம், அதை நாங்கள் நம்பணும், நம்பி இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். அதே தான் உங்கள் எல்லாருக்குமே. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அம்மா பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அம்மாவுக்கு ஒரு விஷயம் இந்த மேடையிலேருந்து சொல்கிறீங்கன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? அம்மா நான் இவ்வளோ பேரோட இதயத்தை ஜெயிச்சிட்டேன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ ஒரு சாம்பிள் பார்த்தலாமா பாருங்களேன். மோனி, இந்த மாதிரி நான் ஒரு இந்த ஒரு நல்ல ஸ்டேஜில் நிற்கிறேன்றதை என் மம்மி பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் என்ன, அவங்களால இன்றைக்கி வர முடியல, அது மட்டும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, மற்றபடி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ், அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் ஸோ உங்ககிட்ட சில வார்த்தைகள், இந்த மூமெண்ட் எப்படி இருக்குது? எவ்வளோ ஒரு இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்ற மாதிரி இவ்வளோ இதயங்களை வென்றிருக்கு. அதான் ப்ரோ, நான் இதெல்லாம் கிடைக்கும்னு நினச்சி நாங்கள் எதுவும் பண்ணலை, நாங்கள் பண்ணதுக்கு இங்கே கொடுத்த சப்போர்ட், லவ் அண்ட் சப்போர்ட் இவ்வளோ இருக்குது, அதுவே ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. இது எல்லாருமே ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம், தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா இங்கே இருக்கவங்களே நிறைய பேர் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் நாங்கள் சொல்கிறது, ஜாலியாக பண்ணுங்கள், எல்லாமே பிடிச்சி பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ என்னென்னா உங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம். இல்லை இல்லை, அது இப்போ இல்லை, இப்போ இல்லை, சுச்சுவேஷன் மட்டும் தான் நான் சொல்கிறேன், ஹைபோதெட்டிக்கல் சுச்சுவேஷன். ஸோ யார், ரெண்டு பேர் மாப்பிள்ளை வீட்டு சைடு, ரெண்டு பேர் பொண்ணு வீட்டு சைடு போங்க. வந்துருங்க வந்துருங்க, நான் மாப்பிள்ளை வீட்டு சைடு இருந்துக்கிறேன். ஆ, நான் பொண்ணு வீட்டு சைடு கூட இருந்துருக்குங்க. என்ன மாப்பிள்ளை வீடு கம்மி கம்மியா இருக்கு, எங்க உங்களுக்கு யாரா போங்க, யாரா ஒருத்தர் வாங்குங்க. பொண்ணு வீடு சைடு நான், நீங்க பொண்ணு வீடு, எல்லாருமே பொண்ணு வீடு சைடு, பொண்ணு வீடு தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் நாங்க. சரி ஓகே, ஏங்க நான் நிக்கிறேன் பாருங்க. ஓகே, சோ இப்போ உங்க கல்யாணம்னா எந்த அளவுக்கு அது ஒரு செலிப்ரேஷனா இருக்க போது, அதை வந்து இங்க ஒரு சின்ன ஒரு ரிஹர்சலா நம்ம இப்போ ஒரு மேடையில பாக்க போறோம். ஆனா சும்மா ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் பாக்க போறது இல்ல, ஒரு ப்ராப்பர்ட்டி வி ஹேவ். என்னது அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி? வந்த உடனே தான் இந்த ஒரு செக்மெண்ட் இன்னொரு பயங்கரமா இருக்க போகுது. ஓ, இங்கதான் இருக்கா ப்ராப்பர்ட்டியே? எஸ், வி ஹேவ் சம் மாலைகள் ஹியர். எஸ், மறுபடியும் அழுத்தி சொல்லிக்கிறேன், இது வந்து சும்மா நாங்க குடுக்கற ஒரு சிச்சுவேஷனுக்கு இவங்க நடிக்கிறாங்க, கற்பனையே. ஓகேவா, அழுத்தி சொல்லிட்டேன். ஓகே, மாலை மடங்கு கரெக்டா புடிங்க. ஸ்டெப்பு 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 ஸ்டெப்பு, ஆஹா, நீங்க வாங்க, போய் வாங்க, போங்க போங்க.